அனைவருக்கும் வணக்கம். நேற்று எஸ்என்இ அக்கௌண்ட் சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அந்த கூகுள் ஃபார்ம் எங்கே இருக்குது, அதை எப்படி லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போட்டிருந்தோம். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மை நம்ம எப்படி எமிஸில் அவங்களுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற செய்தியை மெயில் அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் லாகின் இருக்கனால டேரக்டாக எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி எண்டிங்கில் இது மாதிரி தேங்க்ஸ்னு உங்களுக்கு வந்திருக்கும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் பேக் போயிடலாம். பேக் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எமிஸ் டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க ஏரோ மார்க்கை எடுத்து விட்டுருங்க. இப்போது மெயில் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே ஆக்ஷன் டேக்கன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கீழே ரிமார்க்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் ஸ்கூலோடைய நேமை டைப் பண்ணி இது மாதிரி எஸ்என்இ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம். சரிங்களா, இங்கே அட்டாச் ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அட்டாச் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இப்போ இல்லை. மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அந்த இடத்துல பதிவாயிருக்கும். இப்போ நான் வந்து மறுபடியும் அந்த ஆக்ஷன் டேக்ங்கிற காலத்தை நான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடி நான் பார்க்குற கீழே வந்து எங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டு எஸ்என்இ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஒர்க் கம்ப்ளீட்டன்னு கொடுத்துருக்காங்க. அட்டாச் ஃபைல் பண்ணுற ஆப்ஷன் வந்து இல்லை. இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம வந்து எஸ்என்இ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சது அவங்களுக்கு மெயில் வழியாக நம்ம அனுப்பலாம். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.